ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான மணி சேவிங் டிப் தான் பார்க்க போகிறோம். நான் தேவையான அளவுக்கு சம்பாதிக்கிறேன், ஆனால் 20 தேதிக்குள்ளே சேலரி ஃபுல்லாக செலவாகிடுது. லாஸ்ட்டு 10 டேஸ் யார்கிட்டையாவது கடன் வாங்கி தான் ஃபேமிலியை ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொல்கிற இந்த 3 டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் யார்கிட்டையுமே கடன் வாங்கலை, என்னோடய காசையும் மிச்சப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை தேடி வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் 1, காசை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு தேவையில்லாத எதுக்காச்சும் செலவாகுதா அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை கட் பண்ண முடியும். ஸோ ஒரு நோட்லேயோ இல்லைனா ஃபோன்லேயோ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்க அப்படின்றத நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நோட் பண்ணுங்கள். இப்படி நோட் பண்ணிவிட்டு மந்த் லாஸ்ட்டாக பார்க்கும்போது நம்ம தேவையில்லாமல் ஏதாவது செலவு பண்ணியிருந்தால் அதை கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் மந்த் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மணியை நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் 2, பட்ஜெட் போடணும். வரவுக்கேற்ற செலவு செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ மணி சேவிங் பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட் போட்டு செலவு செய்யணும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25,000 சேலரிக்கு பட்ஜெட் போட்டு அது ஒவ்வொன்றுத்துலேயும் எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். உங்கள் சேலரி எவ்வளோ, நீங்கள் எப்படி பட்ஜெட் போடுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பட்ஜெட் போட தெரியாது அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை, உங்கள் சேலரி அண்ட் எக்ஸ்பென்சஸை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான பட்ஜெட்டை போட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். நான் என்னோடய எக்ஸ்பென்சஸை வச்சு பட்ஜெட் போட்டிருக்கேன். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம சேலரி வாங்கின உடனே நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணுறது. ஸோ நம்மளோட சேலரியிலேருந்து 15-20% வந்து சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 10% ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ்க்கும் 10% லாங் டேர்ம் சேவிங்ஸும் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா 25,000 10%ன்றது 2,500. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மும் வந்து 2,500 ருபீஸும் லாங் டேர்மில் வந்து 2,500 ருபீஸும் சேவிங்ஸ் பண்ணுவேன். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எந்த பர்பஸ்க்காக சேவ் பண்ணுறோம், டோட்டலாக எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்றத டார்கெட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள். 6 மந்த்ஸில் வீடு கட்டணும், 1 இயரில் கார் வாங்கணும், பசங்க எஜுகேஷனுக்கு இவ்வளோன்னு டார்கெட் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணுங்கள். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் மட்டும் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் டேர்மில் சேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ரெண்டுமே இருக்கணும். ஸோ 6 மந்த்ஸ், 1 இயர், 2 இயர் அப்படின்னு ஷார்ட் டேர்ம்லேயே சேவிங்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு நிறைய சேவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ப்ரெசென்ட்டில் கஷ்டப்படக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் 20% மட்டும் சேவ் பண்ணுங்கள். உங்கள் செலவுக்கு போக மீதி எவ்வளோ இருக்கோ அதை தான் நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ சேவிங்ஸ் எப்படிலாம் பண்ணலான்னு ஒரு வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்ட். இதுக்கு நான் 5,000 போட்டிருக்கேன். சொந்த வீடாக இருந்தால் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 5,000ன்றது கொஞ்சம் வில்லேஜ் சைடு அந்த மாதிரியாக இருந்ததுன்னா 5,000 கீழவே கிடைக்கும். அதுவே சென்னையில் அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000க்கு மேலேயே செலவாகும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்ட்டில் இருக்கிற வீடை விட லீஸ் வீடு எடுத்து தங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா காசு கொஞ்சம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இபி பில். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 300 ருபீஸ் போட்டிருக்கேன். ஏன்னா 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நம்ம கரண்ட் பில் கட்டுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேவையில்லாதப்ப லைட்டு ஃபேன் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாலே கரண்ட் பில் மிச்சமாகும்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 200 ருபீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சம்மர் டைம் வேறு ஏசியை வந்து மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஹை கூலிங் இருக்கும் இல்லைங்களா, ஹவி ஹெவியாக வந்து வச்சுக்கோங்க கூலிங்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கழிச்சு ஸோ அந்த கூலிங்கை வந்து பவர் சேவிங் மோடுக்கு போட்டுருங்க. அதாவது 24 டிகிரி செல்சியஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மோடில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பவர் ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். ஸோ நீங்கள் இப்போ எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி எவ்வளோ சேவ் பண்ணிங்க அப்படின்றத அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ஏசி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏசி இல்லாமல் வீட்டை எப்படி குழுக்குழுன்னு மாற்றுறது அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் போட்டிருக்கேன். மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த 300 ருபீஸ் செலவாகும். ஸோ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் நல்லா இருந்தது அப்படின்னா அதை குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். போர் வாட்டர் நல்லா இல்லை சால்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ். மளிகை ஜாமானுக்கு பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அரிசி எண்ணெய் இது எல்லாமே சேர்த்து 2,000 ருபீஸ் தான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து மளிகை ஜாமானில் எப்படி வந்து செலவு வந்து கம்மி பண்ணலாம், அதாவது ரேட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சில்லறை கடையில் வாங்குறத விட மொத்த மளிகை கடை இருக்கும் இல்லைங்களா. ஸோ உங்கள் ஏரியா இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு மொத்தமாக மளிகை ஜாமான் வாங்குற கடை ஒன்று இருக்கும். ஸோ அந்த கடையில் போய் பொருட்களை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 500-600 ருபீஸ் மிச்சப்படுத்தலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேஷன். இதுக்கு நான் 100 போட்டிருக்கேன். ரேஷனில் கொடுக்குற சக்கரை அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாத்தையுமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரேஷனில் எல்லா பொருட்களையுமே வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மளிகை பொருட்களில் அதாவது கடையில் வாங்கணும் இல்லைங்களா அந்த பொருட்களில் இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா நீங்கள் கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரேஷனில் கொடுக்குற எல்லா பொருட்களையுமே வாங்க ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 750 ரூபா போட்டிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பசும்பால் தான் வாங்குறேன். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் வாங்குவேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஸோ மாதம் எனக்கு பார்த்தீங்கன்னா 750 ரூபா பாலுக்கு மட்டும் செலவாகும். உங்கள் ஊரில் 1 லிட்டர் பால் எவ்வளோ ரேட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபீஸ் போட்டிருக்கேன். வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா நான் 400 ரூபீஸ்க்கு காய்கறியும் பழங்களையும் வாங்கிடுவேன். இதை நான் எங்கே வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார சந்தை போடுவாங்க இல்லைங்களா. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து மொத்தமாக வந்து சந்தை வந்து போடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் வந்து காசை மிச்சப்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிற காயையும் பழத்தையும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்தந்த சீசனில் கிடைக்கிற காயும் பழமும் ரொம்பவே ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ சீசனுக்கு கிடைக்கிற காய்கறிகளை அதிகமாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு 1500 ரூபீஸ் போட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 750 ரூபீஸ் அப்படின்னு 1500 ரூபீஸ் வந்து போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் சிலிண்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 750 ரூபீஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லை நாங்கள் வந்து 3 மந்த்ஸ்க்கு வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து 1500 3 டிவைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபெப்ரவரி மந்த் வாங்கும்போது சிலிண்டரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1079 ரூபீஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் டெலிவரி பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் 50 ரூபீஸ் வாங்குவாங்க. இப்போ எவ்வளோ சிலிண்டர் ரேட்டுன்னு எனக்கு தெரியாது. இப்போ எவ்வளோ சிலிண்டர் ரேட் விற்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் எவ்வளோ சிலிண்டர் டெலிவரி பண்ண அமௌண்ட் வாங்குறாங்க, இல்லை அமௌண்ட் வாங்கலை அப்படின்னாலும் நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பார்த்தீங்கன்னா 1250. வீக்லி பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ் ஆகும். ஸோ நீங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் இந்த 1250 வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா, ஹாஃப் கேஜி மட்டனே 400 ரூபீஸ் விற்குது, இதில் எப்படி 250 ரூபீஸ் வீக்லி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் ரேட் கம்மி தானே. ஸோ 1 வீக் மட்டன், 1 வீக் சிக்கன், 1 வீக் ஃபிஷ்னு மாற்றி மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபீஸ், மட்டன் வந்து 1/2 கிலோ 420 ரூபீஸ். உங்கள் ஊரில் எந்த இதை விட கம்மியாக இல்லை அதிகமானு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபீஸ் போட்டிருக்கேன். நான் வோடஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஸோ மந்த்லி எனக்கு பார்த்தீங்கன்னா 299 ரூபீஸ்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 600 ரூபீஸ் மொபைல் ரீசார்ஜுக்கு ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவி ரீசார்ஜ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 240 ரூபீஸ் யூஸ் பண்ணுறோம். நான் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிஷ்க்கு 240 ரூபீஸ்க்கு மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுவோம். நீங்கள் எந்த டிஷ் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல். ஸோ பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 900 ரூபீஸ் போட்டிருக்கேன். ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் 2 வீலர் அண்ட் 4 வீலரை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் பஸ்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் 2 வீலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நியர்பை ஆஃபீஸ் மேட் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கூட உங்கள் வெஹிக்கலை ஷேர் பண்ணிக்கோங்க. 3 டேஸ் உங்கள் வெஹிக்கலை யூஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் 3 டேஸ் அவங்களோட வெஹிக்கலை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்கள் வெஹிக்கலுக்கு ஆகிற பெட்ரோல் செலவை கம்மி பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1000 ரூபீஸை நான் மந்த்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்குன்னு எடுத்து வைப்பேன். திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா இதை நான் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா இந்த ட்ரான்சாக்ஷன் இல்லாத அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு சேவ் பண்ணி வைப்பேன். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எடுத்து இதை யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4000 ரூபீஸ் இதை நான் அப்படியே வச்சிருப்பேன். ஏன்னா இது இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவு ட்ரெஸ் எடுக்கணும், இல்லைனா ஊருக்கு போகணும் அப்படின்ற டைமில் இந்த மணியை யூஸ் பண்ணுவேன். இல்லைனா இந்த அமௌண்ட்டையுமே நான் சேவ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேபி கேர் ஐட்டம்ஸ்க்கு வந்து 600 வந்து நான் பட்ஜெட்டில் போடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு தேவையான வைப்ஸு, அதுக்கப்புறம் பேம்பர்ஸு, இந்த மாதிரி சோப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா நான் இதுலேருந்து எடுத்துப்பேன். ஒருவேளை அந்த மாதம் நான் வாங்கலை அப்படின்னா நான் அதையும் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், 25,000க்கு நான் எப்படி பட்ஜெட் போடுவேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3rd டிப், லாஸ்ட் டிப். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் செலவு பண்ணுறீங்க இல்லைங்களா, அதில் தேவைக்கு ஒரு சிலதை செலவு பண்ணுவோம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு ஒரு சிலது வந்து வாங்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட தேவை எது ஆசை எது அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பால் வாங்கணும் அப்படின்றது தேவை, பால் கோவா வாங்கணும் அப்படின்றது ஆசை, 2 ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்றது தேவை, 10 ட்ரெஸ் வாங்கணுன்றது ஆசை. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஏன் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பிஃபோர் யூ பை, 30 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஏதோ ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரு 30 டேஸ் அந்த பொருளை வாங்காமல் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த 30 டேஸில் அந்த பொருள் உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த 30 டேஸ்க்கு அப்புறம் அந்த பொருள் வேணும்னா வாங்குங்க, இல்லைனா அதை வாங்காதீங்க. ஸோ இது மூலியமாக வந்து நீங்கள் வந்து காசை வந்து மிச்சப்படுத்தலாம். நான் சொன்ன இந்த எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.